காணொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். கர்நாடக மாநிலம் கேஜப் என்னும் கோலார் தங்க வயலில் வெட்ட காமதேனஹல் என்ற இடத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 9 நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் கட்டிய பிரசன்ன கங்காதேஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி ஆலய ஊழியர் திரு ரமேஷ் அவர்களிடம் கேட்கலாம். நமஸ்கார. ಇದು ಶ್ರೀ ಪ್ರಸನ್ನ ಗಂಗಾಧರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಹೇಳಿ, ಇದು ಇರ್ತಕ್ಕಂತಹ ಜಾಗ ಊರು ಘಟಕಮದೇನಹಳ್ಳಿ. ಇದರ ಉಲ್ಲೇಖ ಇದೆ, 1900 ರಾಜರಾಜ ಚೋಳರಾದಂತಹ ತಂಜಾವೂರು ಅರಸರಾದಂತಹ ರಾಜರಾಜ ಚೋಳರು ಮೈಸೂರನ್ನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. ಇದು ಹೇಗೆ ಅಂತಂದರೆ, 900 ಅವಾಗಲಿಂದ ಅನಾದಿ ಕಾಲದಿಂದಲೂ ಎಲ್ಲರನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. ಹಾಗೆ 1960 ಪಿಚ್ಚಳ್ಳಿಗೆ ಸೇರಿದಂತಹ ತಿಮ್ಮಯ್ಯ ತಾತ ಅನ್ನೋರು ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವಸ್ಥಾನನ ಕಟ್ಟಿಸಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಅಮ್ಮನವ್ರನ್ನ ಕಟ್ಟಿಸಿದ್ದಾರೆ. ಈ ಕಡೆ ನೀವು ಮುಂದಗಡೆ ನಂದೀಶ್ವರನಿಗೆ ಒಂದು ಮಂಟಪ ಇದೆ, ಆ ಮಂಟಪನ ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಇದ್ದು ಈ ನಂದೀಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು, ಇಷ್ಟೇ ಇದ್ದಿದ್ದು ಬರೀ 900. ಅದಾದ ನಂತರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಲ್ವಪತ್ರೆ ಮರ ಇದೆ, ಅದು ತುಂಬ ಹಳೆಯ ಮರ. ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈಗ 95 ವಯಸ್ಸಾದಂತಹ ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದ್ರು, ನಾನು ಚಿಕ್ಕವನಿದ್ದಾಗಲಿಂದನೂ ಆ ಮರ ಹಾಗೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ಒಂದು ಪ್ರತೀತಿ ಏನಿದೆ, ಈಶ್ವರನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದಾಗಲೇ ಈ ಬಿಲ್ವಪತ್ರೆ ಮರನ ಇಟ್ಬಿಟ್ಟು ಈ ನಂದೀಶ್ವರನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಇದೊಂದು ಪ್ರತೀತಿ ಇದೆ. ನೀವು ದೇವಸ್ಥಾನ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಹಾಕುವಾಗ ದೇವನಾಗರಿ ಲಿಪಿಯಲ್ಲಿ ಬರೆದಂತಹ ಕೆಲವೊಂದು ಲಿಪಿ ಕಲ್ಲಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕ ಕೆತ್ತನೆ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು ತಾವು ನೋಡಬಹುದು. ಏನು 1960 ದೇವಸ್ಥಾನ ಪುನರುಜ್ಜೀವನ ಮಾಡಿದಾಗ ಕೆಲವೊಂದು ಕಲ್ಲುಗಳು ದೇವಸ್ಥಾನದ ಅಡಿಯಲ್ಲೂ ಹುಟ್ಟೋಗಿದೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೀವು ಇವಾಗಲೂ ಕಾಣಬಹುದು. ಇದನ್ನು ಸುತ್ತಮುತ್ತಲ ಹಳ್ಳಿ ಜನ ಪ್ರತಿನಿತ್ಯ ಬರ್ತಾರೆ, ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ. ನಮಗೆ ಇಲ್ಲಿ ವಿಶೇಷತೆ ಬಂದು ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತೆ. ರಾತ್ರಿಯೆಲ್ಲ 4 ಜಾಮದ ಪೂಜೆ ಆಗುತ್ತೆ, ಲಕ್ಷದೀಪೋತ್ಸವ ನಡೆಯುತ್ತೆ. ಹಾಗೆ ಕಾರ್ತಿಕ ಸೋಮವಾರಗಳು ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತೆ. 4 or 5 ಸೋಮವಾರಗಳು ಬಂದಾಗ ಸ್ವಾಮಿಗೆ ವಿಶೇಷವಾದಂತಹ ಅಲಂಕಾರಗಳು ನಡೆಯಿರುತ್ತೆ. ಅರ್ಧನಾರೀಶ್ವರ ಅಲಂಕಾರ, ಹರಿಹರ ಅಲಂಕಾರ, ಬೆಣ್ಣೆ, ಆಮೇಲೆ ಅರಿಶಿನ, ನವಧಾನ್ಯ, ಈ ಥರ ವಿಶೇಷವಾದಂಥ ವಿಭೂತಿ ಅಲಂಕಾರ ಇರುತ್ತೆ. ಕಡೇ ಕಾರ್ತಿಕ ಸೋಮವಾರ ದಿನ ಹರಿಕಥಾ ಕಾಲಕ್ಷೇಪ ಇರುತ್ತೆ. ಇದು ತುಂಬ ವಿಶೇಷವಾದಂತಹ ದಿನಗಳು. ಅದಲ್ದಿರ ಈ ಹೊಸ ವರ್ಷಗಳು, ಹಬ್ಬಗಳು, ಹರಿದಿನಗಳು ಸುತ್ತಮುತ್ತಲು ಹಳ್ಳಿ ಜನ ಬರ್ತಾರೆ. ಸೊ ಭಕ್ತಿಯಿಂದ ಈಶ್ವರನ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಇರೋ ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಪ್ರತೀತಿ ಇಲ್ಲಿದೆ. ನಮಸ್ಕಾರ. திரு ரமேஷ் அவர்கள் கன்னட மொழியில் ஆலயத்தை பற்றி கூறியது என்னவென்றால், நான் கூறியது போலவே சுமார் 9 இருந்தே சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து கிராம மக்களும் இந்த சிவன் ஆலயத்திற்கு வந்து சிவனை தரிசனம் செய்து வருவது பழக்கத்தில் உள்ளதாகவும், தவிர 1960 பிச்சேஹள்ளியை சேர்ந்த திம்மையா தாத்தா என்பவர் ஆலயத்தை புதுப்பித்து இருப்பதாகவும், சிறிய மரத்தில் சிவனும் நந்தீஸ்வரரும் இருந்ததாகவும், பிறகு ஆலயத்தை திம்மையா தாத்தா புதுப்பித்த நேரத்தில் சிவன் ஆலயத்தின் உள்புறமும் நந்தீஸ்வரரை வெளியில் வைத்து அதற்கு மடத்தையும் கட்டியிருக்கிறார். அடுத்து ஆலயத்தின் பக்கத்தில் மிக பழமையான வில்வ மரம் ஒன்று இருக்கிறது, அதாவது கன்னடத்தில் இதனை பில்பத்ரே மரம் என்பார்கள். இவ்வூரில் சுமார் 95 நிரம்பிய யாரை கேட்டாலும், நான் சின்ன வயசில் இருந்த போதே இந்த மரம் இருப்பதாகவும், ஆலயத்தை புதுப்பித்த காலத்திற்கு முன்பே இந்த மரம் இருந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இதை தவிர ஆலயத்தை சுற்றி வரும் பிரகாரத்தில் தேவநாகரி லிபியில் கூறிய கல்வெட்டுகளும் காணலாம். சில கல்வெட்டுக்கள் கோவிலை புதுப்பித்த சமயத்தில் பூமிக்கு அடியில் மறைந்து போனதாகவும் கூறுகிறார்கள். இந்த கோவிலில் முக்கிய நாட்களாக மகாசிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் கார்த்திகை மாதங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவதாக கூறுகிறார். தவிர சிவராத்திரி நாளில் காலை முதல் இரவு முழுமையாகவும் பூஜை நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர். மேலும் சிவனுக்கு மஞ்சள், விபூதி, அர்த்தநாரேஸ்வரர், வெண்ணெய், நவதானிய அபிஷேக அலங்காரங்களும் நடைபெறுவதாக கூறுகின்றார்கள். Thank you.
இந்த சிவன் கோவில் பார்ப்பதற்கு சிறிதாக காணப்பட்டாலும் மிக விசேஷமான ஒன்று. இக்கோவிலை பார்க்கவோ சிவனை தரிசிக்கவோ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கோவிலின் லொக்கேஷன் ஷேர் செய்திருக்கின்றோம். பார்த்து சிவனின் ஆசீர் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.